வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் நடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. தொடர்ச்சியா நம்ம நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்க. ராகு கேது பேச்சு பலன் சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடகராசி நேர்களுக்கு. இது கடகராசி நேர்களுக்கும் பொருந்தும், கடக லக்ன நேர்களுக்கும் பொருந்தும். பார்த்துக்கிடுங்க, கடக ராசிக்கும் பொருந்தும், கடக லக்னத்துக்கும் பொருந்தும். 1/9/2020 ஆவணி மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 1:30 மணிக்கு ராகுகேது பேச்சு நடக்குது. இதில் சொத்து சுகம் கூடுமா கடகராசின்னு பார்க்க போகிறோம். நான் கடகங்கிறது காலச்சக்கரப்படி 4ஆம் இடமாக வர்றது, சந்திரன் சம்மந்தப்பட்டது, ஆசிரியர்கள் மனத்துக்குள்ள இருக்கும் பாதி கஷ்டம் பாதி நிலைமையை மாறி மாறி இருந்துட்டுருக்கும். தமிழ் மாதத்தில் ஆடி மாதத்தை குறிக்கக்கூடியது பாருங்க. அகன்ற மாறுபா இருப்பாங்க, சளி தொந்தரவு இருக்கும், சைனஸ் பிரச்சனை இருக்கலாம் பார்த்துக்கிடுங்க, பித்த பிரச்சனை கொஞ்சம் இருக்கலாம் பார்த்துக்கிடுங்க. சேமிக்க மனசே வராது, சேமிப்பு தங்காது உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு. அதான் உண்மை. கடன் கொடுத்துறாது யாருக்கும், கடன் திருப்பி வாங்க முடியாது. கடகராசி காட்ட கடன் கொடுத்தா கடன் வாங்கினா யாருமே திருப்பி கொடுக்க மாட்டான்னு சொல்லுவாங்க, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அப்போ 1/9/2020 முதல் 2/3/2022 வரைக்கும் குறிச்சுக்கிடுங்க, 2/3/2022 வரைக்கும் சுமார் 1.5 வருடங்கள், 18 மாத காலங்கள் என்ன பலன் நடக்க போது பார்க்க போகிறோம். இப்போ மிதுனத்திலிருந்து ரிஷபத்துக்கு ராகு வர்றாரு, நீச்ச ராகுவாக வர்றாரு. தனுசிலிருந்து விருச்சிகத்துக்கு ஆன்டி கிளாக் வைஸில் உச்ச கேதுவாக வர்றாரு. இப்போ என்ன சார் பண்ணலாம் பார்க்கலாம். 11 உங்கள் ராசிக்கு 11 ராகு வருது, 5 கேது வருது. 11 ராகு நிச்சயமாக வர்றாரு, 5 கேது வந்து உச்சமாக வராங்க. 4வது சுக்கரப்படி கணக்கு பண்ணி பார்க்கும்போது, அதாவது கதை கவிதை எழுதுவோர் சிறந்த வழியில் வரலாம், எதிர்பாராத பண வரவு கூடலாம், எல்லாம் அதுவாக நடக்கும். இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுருப்பீங்க, அங்கே போனால் சார், இங்கே போனால் சார், போனால் கூட கண்டுக்க மாட்டாங்க சார், சொந்தக்காரன் நெருங்கின சொந்த சார், நான் தான் அந்த பொண்ணு கூட முடிச்சு இப்போ போனால் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க சார் சொல்லுவாங்க. சிறுப்பு வேடிக்காக சொல்லுவாங்க. நான் அவரோட ரோட்டில் பார்த்தேன் சார், என்ன தெரியுமாப்பான்னு அந்த ஆளை கேட்டேன். நான் கேட்டது அப்போது ஒன்று தான் தெரியலனாப்புல, நான் தான்ப்போ உன்னை கல்யாணம் பண்ணி வச்சேன், எற அறுவாளேன்ட்டேன், நான் படிச்சுமா நிம்மதியாக இருந்தேன், என்ன போய் அந்த மாதிரி பண்ணிவிட்டேன்னாப்புல, சொல்லவும் பயந்து வருது மாதிரி வந்துருப்போம் சார். வாழ்க்கை வார்த்தைகளில் வாழ்க்கையிலேருந்து எந்த நேரம் எதுன்னு சொல்ல முடியல. கிராமத்தில் சொல்லுவாங்க, எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ இவ்வளோ நாளாக சிறு நடக்காமல் சிறு விஷயம் இருந்திருக்கலாம், கெட்டப்பில் போட்டிருக்கலாம், பிரச்சனை இருந்திருக்கலாம், சுலபம் இருந்திருக்கலாம், மந்தமாக இருந்திருக்கலாம், எல்லாமே இப்போ நல்லா மாறப்போகுது. எதிர்பாராத பணம் வர வரும். கேட்ட இடத்துல இல்லைன்னு இப்போ அவங்களாம் வந்து என்ன சார் பணம் தேவைப்படுதான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்குலாம் காரியம் நடக்க போகுது. சார் என்ன சார் மறந்துட்டீங்க, வந்து உங்கள் பேலன்ஸ் வாரண்டி சார் வாங்கிடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் வாய்ப்பு இருக்குது. அப்போ 11 ராக் நீச்சம் வரனால மன நிம்மதி இல்லைன்னு சொன்னால் கூட நிம்மதிக்கு வாய்ப்பு இருக்குது. சார் சுபகாரியம் தொட்டமாக முடியல சார், இன்னைக்கு ஒரு சொன்னாங்க, நான் எங்கேயே போய் யாரும் ஆரப்பாடு ஒரு பொண்ணுன்னு பொண்ணுமா அப்படி பேசுவாங்க, வீட்டுக்கு வந்து முடியாமல் மூணுனா முடியாமல் இருந்துங்கிறாங்க. அந்த மாதிரிலாம் என்ன காரணம் தெரில, இந்த மாதிரி பிரச்சனை பூரா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுபகாரியம் தடை மாறப்போகுது. வரன்கள் வரமாக அமைய காத்திருக்கிறது, நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது. அதுவும் பாருங்கள், ராகு திசையோ ராகு புத்தியோ நடந்து வச்சுக்கிடுங்க, கடகராசிக்காரை பிடிக்கவே முடியாது. டபுள் புரமோ செஞ்சேன், எக்கு தப்பா அடிக்கும் கிராம சில மாதிரி, அது அவருக்கு என்னப்பா ஓஹோன்னு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கடகராசிக்காரர் இந்த டயத்தில் ராகு திசையோ ராகு புத்தியும் நடந்தால் எல்லாமே டபுள் ப்ரொமோஷன் தான், ரொம்ப சிறப்பாக இருக்கும். 6-5 வர்றதுனால, 5-5 9 காரணம் வரதுனால பூர்வ புனிஸ்தானம்லாம் பயப்பட தேவையில்லை, சிறப்பாக இருக்கும். தேதி வேணால் குறிச்சிக்கோங்க, அதாவது 28/3/2021 அப்புறம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். குறிச்சிக்கிடுங்க, பேப்பர் பண்ணி குறிச்சிக்கிடுங்க. 28/3/2021 பிறகு ரொம்ப சிறப்பாக இருக்கும். புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கலாம், டென்ஷன் குறையும், மன அழுத்தம் குறையும், டிப்ரெஷன் பிரச்சனை மாறப்போகுது. வெளிநாடு போகலாம், சில வெளிநாட்டில் வேலை வந்திருப்பாங்க, வீட்டில் இம்சப்படுத்தி நல்ல வேலை எடுத்து வீட்டுக்கு வந்திருப்பாங்க, இங்கே வீட்டில் பெரியவங்களை முடியலை அந்த இந்த வேலை இருக்குன்னு சொல்லுவாங்க, இங்கே வந்து வேலையெல்லாம் உட்காந்துருக்கலாம். இப்போ திருப்பி அவங்க வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராகுகேது பயிற்சி சிறப்பான வாய்ப்பு கொடுக்க போது, சொல்லப்போனால் 85% கொடுக்கலாம் அந்த வட்டம், அந்த அளவுக்கு உங்களுக்கு மதிப்பெண் கொடுக்கலாம், சிறப்பாக இருக்குது. பகைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓடி போயிடுவாங்க, அது இங்கே எப்படி போகணும்னு தெரியாது, ஓடிடுவாங்க. இந்த ராகு வந்து பல வழியில் உங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றம் கொடுக்க போது, இந்த டிவி துறை இருக்கவங்க சிறப்பாக வரலாம், அது மாதிரி பார்த்தீங்கன்னா கலைத்துறை இருக்கும் சிறப்பாக வரலாம். நட்புல மட்டும் கவனம்னு பார்த்துக்கிடுங்க. அடுத்து 28/2021 அப்புறம் அடுத்த தேதி குறிச்சிக்கோங்க, 28/2021 அப்புறம் ஒரு டர்னிங் பாயிண்ட் வரும். அது வாழ்க்கையிலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, முன்னேற்றம் சரி, தொழிலாக இருக்கட்டும், வியாபாரம் இருக்கட்டும், என்னவாக இருக்கட்டும், கூட்டுத்தொழிலாக இருக்கட்டும், அரசியல் ரொம்ப டாப்பாக இருக்கும். கிடைக்காத பதவி கிடைக்கும், இவருக்காக இந்த பதவி கிடைச்சா ஆச்சரியப்படுவாங்க, இவர் சார் இருக்கையே தெரியல சார் திடீர் வந்துட்டு ஆரம்பாங்க, அந்த மாதிரிலாம் யோகத்தை கொடுக்க போது பார்த்துங்க. அது மாதிரி மாணவர் படிப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும், இதுவரையும் மறந்துருக்கலாம், இந்த மறதி கூட மாறப்போகுது. ஹை லெவல் படிப்பு கிடைக்கலாம், நல்ல முன்னேற்றம் கிடைக்கலாம். ஆஃபீஸில் சின்ன சின்ன பஞ்சாயத்துலாம் ஓடி இருந்திருக்கோம்,
தேவையெல்லாம் பிரச்சனை இல்லாப்புல, அவர் சும்மா சாதாரணமாக இருப்பார், அவர் போய் ஓனர் போய் சொல்லிக் கொடுத்துருப்பார், ஒரு பெரிய அதிகாரி போய் இவர் மாட்டி விட்டுருப்பார், அந்த மாதிரிலாம் இருக்கலாம். அதை ஃபுல்லாக மாறப்போது திருமண தடை இருந்தால் கூட இவரையும் மாறிடும், குவா குவா சத்தம் கேட்க போது குழந்தைய பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி டாக்டர் செலவு கண்டிப்பாக குறையும், மருத்துவ செலவு குறையும். இந்த குழந்தைய விட்டு விடாமல் பிடிச்சிக்க, குழந்தைய விட்டு பிடிச்சிங்கன்னா புதிய வீடு வாங்கலாம், புதிய வாகனம் வாங்கலாம், நல்ல வாய்ப்பு இருக்குது. இவரையும் சின்ன சின்ன கேஸ் இருந்தால் கூட அதெல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சாதகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வழக்குகள் சாதகமாகும், பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. கேது வந்து உழைப்பு கொடுப்பாரு, உழைப்புக்கான சம்மந்தப்பட்டவர்னால நல்லா உழைக்கணும். உடலில் திரும்ப கவனமாக பார்த்துங்க. பொதுவாக அந்த கடகராசிக்காரை பார்த்தீங்கன்னா வெள்ளரி பழம் நிறைய சாப்பிட்லாம், வெள்ளரிக்காய் சாப்பிட்லாம், அது மாதிரி முட்டைக்கோஸ் சாப்பிட்லாம் பாருங்கள், வெள்ளை முள்ளங்கி சாப்பிட்லாம், நெய் அளவாக எடுத்துக்கலாம் பார்த்துக்கிடுங்க. பொதுவாக பிரதோஷ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். வாய்ப்பு இருந்தால் பிரதோஷத்தை போய் இளநீர் கொடுத்துட்டுவாங்க, பால் கொடுத்துட்டுவாங்க, தயிர் கொடுத்துட்டுவாங்க, ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. அனுமன் வழிபாடு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். அனுமனுக்கு வடை மாலை சாப்பிட்டு நான் பலமுறை சொல்லியிருக்கேன், அது பேர் வடை மாலா, வடனா முத்து, மாலானா மாலை, நம்ம வடையின்னு ஆக்கிட்டோம். அவருக்கு வந்து என்ன பண்ணலாம்னா துளசி மாலை சாற்றலாம், கற்கண்டு வைத்து கும்பிடலாம், வெண்ணெய் வச்சு கும்பிடலாம், மூணு நட்சத்திரையும் கும்பிடலாம், ஏகாசினி கும்பிடலாம், சனிக்கிழமை கும்பிடலாம், வியாழக்கிழமை கும்பலாம், சிறப்பாக இருக்கும். அது மாதிரி குழந்தை வழிபாடு கண்டிப்பாக கும்பிடுங்க, சிறப்பாக இருக்கும் பார்த்துங்க. வாய்ப்பு இருந்தால் திருப்பதி பரிகாரம் வச்சுருந்தீங்கன்னா வேண்டு தான் போயிட்டு வந்துருங்க, இல்லை வருஷத்து கூட திருப்பதி போயிட்டு இருந்தால் கூட சிறப்பாக இருக்கும். ஆக மொத்தத்தில் 85% மார்க் கொடுக்கலாம். சொத்து சுகம் கூடுமானா கண்டிப்பாக கூடக்கூடிய வாய்ப்பு இருக்குது, செல்வாக்கு கூடுமானா கூடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. டவுட் தான் தாராளமாக கேட்டுக்கலாம். சந்திக்கிற வழக்கம் போல் மதுரை பக்கத்தில் திருப்புவனம் ஆத்துப்பாலம் ஏறி இறங்கினா நடப்புறம் விளக்கு ஆர்ச்சி கேத்தாப்பில் திசை மாறிய தெற்கு முக விசாலாட்சி பண்ணி போயிட்டு இருக்கு. கேது பரிகாரஸ்தலம் பகலில் வந்து பிள்ளையார் கும்பிடலாம், தெற்கு பார்த்த பிள்ளையார் விசேஷமான பிள்ளையார் கேது பரிகாரஸ்தலம். கடகராசியாக ரொம்ப ரொம்ப ஒர்க் அவுட்டாக பார்த்துக்கிடுங்க. அவருக்கு 7 தேங்காய் மாலையாக கொடுத்து போட்டு, 7 எலுமிச்சம்பளை வச்சு, 7 லட்டு வச்சு 120 ரூபா சுற்றி கும்பிடலாம். சங்கடசித்தி ரொம்ப ரொம்ப விசேஷம், வாய்ப்பு இருந்தால் ஒரு 7 சங்கடத்தை தொடர்ச்சியாக வாங்க, இல்லை வருஷத்துக்கு ஒரு முறை வாங்க. அங்கே நேரம் வந்து பார்க்கலாம். மட்டப்புறம் விளக்கு ஆட்சி கேத்தாப்புல விசாலாட்சி சித்தா வர்மா மையம், விசாலாட்சி ஜோதிர மந்திராலயம், விசாலாட்சி தோல் சிகிச்சை மையம் இருக்குது, இதை பார்த்துக்கலாம். சப்போஸ் வர முடியல, அக்கௌண்ட்டில் பணம் போட்டு வாட்ஸ்அப்பில் ஜாத் அனுப்பி ஃபோனில் கூட்டு கேட்கலாம் பாருங்கள். வேறு இது போக நம்ம வெப்சைட் ஒன்று இருக்கு பாருங்கள், www.karukarupaiya.com போட்டு பாருங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.